என் அன்பு செல்லமே, உன் பக்தி தூய்மையானது. உன் பக்தியை பார்த்து நான் உள்ளத்தால் மகிழ்ந்துள்ளேன். எத்தனையோ இந்த சாயை காண நீ தினமும் தவிக்கிறாய், ஏங்குகிறாய். உன் ஏக்கம் விரைவில் நிறைவேறும். ஷீரடி மண்ணை விரைவில் நீ மிதிக்கப் போகிறாய். உன் ஏக்கம் தீரும். என்னை நீ நாடி வரும் வேளை உனக்கு நல்ல நேரம் வந்தால்தான் நீ என்னை நினைக்கவே முடியும். உன் நினைவாலும் பக்தியாலும் என்னை நீ ஈர்க்கும் பொழுது நான் உன்னை நாடி வருவேன். நான் யாரிடமும் எளிதில் வருவதில்லை. நான் உண்மையும் நேர்மையையும் இருக்கும் மனிதர்களிடம்தான் குடியிருப்பேன். அப்படி இருக்கும் அனைவரையும் என் ஷீரடி மண்ணுக்கு அழைப்பேன். ஷீரடி மண்ணை மிதித்தவுடனே புனிதமாக்குவேன். வீணான குழப்பங்கள் அழியும். தொழிலில் முன்னேற்றம் அடைவாய். செல்வ செழிப்பு வந்து குவியும். நான் நினைக்காமல் ஷீரடிக்கு யாராலும் வர முடியாது. சாய் நான் நினைத்தால் மட்டுமே தான் ஷீரடிக்கு வர முடியும். ஏனென்றால் ஷீரடி என்னுடன் வாழ்ந்த இடம். நான் மிதித்த மண்ணை நீ மிதிக்க வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. இந்த உலகம் முழுவதும் நான் பரவி இருக்கிறேன். எங்கு இருந்தாலும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ அழுத ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் கண் முன் வந்து நிற்கும். நீ ஷீரடிக்கு வந்து மண்ணை மிதித்தவுடன் கவலையெல்லாம் காணாமல் போகும். உன்னை விட்டு நான் தூரத்தில் இல்லை. நீ நம்பிக்கையுடன் இரு. இவை அனைத்தையும் கேட்டும் நீ நம்பிக்கை இழந்தால் இந்த சாயை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். முதலில் வெறுமையை விடு. பொறுமையையும் நம்பிக்கையையும் சுறுசுறுப்பாக இரு. எல்லாம் உன் கையில் வந்து சேரும். விரைவில் ஷீரடியில் சந்திப்போம். ஆனாலும் உன் கூடவே தான் இருப்பேன். எப்பொழுதும் தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.